இங்கே வந்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கினீங்கன்னா உங்களை ஃபேமிலியோட வந்து இடத்த பார்க்கறதுக்கே ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பசங்க விளையாடுறதுக்கு இன்டோர் கேம் இருக்குது, நீங்கள் அவுட்டோர் கேம் கூட பேட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அவுட்டோர் கேமும் விளாட்லாம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் மரமாக இருக்குது, அதுவும் தேக்கு மரம், அது தேக்கு மரத்தோடு உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி பட்ஜெட் செம்ம கம்மி, லோ பட்ஜெட், உங்ககிட்ட வெறும் 3.5 லட்ச ரூபா தான் இருக்குது, 3 லட்ச ரூபா தான் இருக்குது, உங்ககிட்ட லேண்ட் வாங்க முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்மள்கிட்ட 50-50 இஎம்ஐ இருக்குது, நீங்கள் பேங்க் லோன்லாம் போக வேண்டாம், டைரெக்டாக கம்பெனியே வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் 0 இன்ட்ரெஸ்ட், 1% கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் 50% பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிளாட் வந்து 7 லேக்ஸ் வருது அப்படின்னாக்கா, நீங்கள் 3.5 லேக் நீங்கள் பே பண்ணிட்டீங்க இனிஷியல் பேமெண்ட் அப்படின்னா, பேலன்ஸ் உள்ள 3.5 லேக் வந்து 24 மந்த்ஸ் இஎம்ஐயில் 0 இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கம்பெனி பே பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, திடீர்னு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது இல்லை சார், இல்லை உங்களை தான் தேடி வந்து கேட்பாங்க, அதெல்லாம் பேங்க் பண்ணுற வேலை, நம்ம வந்து டைரெக்டாக கொடுக்குறதுனால நம்ம 0% இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுக்குறோம். ஓகே ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிராவல் வித் பாலா. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கோம், பிரைம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்து பண்ணுறாங்க. என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெசார்ட் போகலாம், போயிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு 3000-4000 செலவு போட்டு ஒரு நாள் தங்கிட்டு வரீங்களே, இங்கே வந்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கினீங்கன்னா உங்களை ஃபேமிலியோட வந்து இடத்த பார்க்கறதுக்கே ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பசங்க விளையாடுறதுக்கு இன்டோர் கேம் இருக்குது, நீங்கள் அவுட்டோர் கேம் கூட பேட் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அவுட்டோர் கேமும் விளாட்லாம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் மரமாக இருக்குது, அதுவும் தேக்கு மரம், ஒரு மரம் இருக்கிறதே பெரிய விஷயம், அது தேக்கு மரத்தோடு உங்களுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி பட்ஜெட் செம்ம கம்மி, லோ பட்ஜெட், அதேமாரி உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி ஒரு ஆஃபரான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ் பண்ணாமல் பிரேம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கீழே இருக்க போகிற நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் புக்கிங் எல்லாமே அவங்கள பார்த்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது, அதேமாரி உங்களுக்கு வந்து எங்கெங்கே ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து பசங்க விளையாடுற கிரவுண்டு, இன்டோர் கேமு, இது எல்லாமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுவோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைட்டில் தான் இருக்கோம். ஸோ சைட்டை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பிரைம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்ல போகிறாரு, ஏன்னா நம்ம சொல்கிறத விட அவர் சொல்கிறது வந்து நல்லாயிருக்கும். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம், திருப்பி மீட் பண்ணுறோம். சரியா, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, மக்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அவங்க லேண்டையும் விசிட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த லேண்டை பற்றி தெளிவாக நிதானமாக சொல்லுங்கள், மக்கள் புரிகிற மாதிரி. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க சார், இப்போ வந்து இடத்துக்கு வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, ஸோ என்னென்ன ஆஃபர் இருக்குது, இந்த இடத்தோட பெனிஃபிட் என்ன, மக்கள் வந்து இங்கே வந்தால் என்ன வந்து பயனடையலான்றத வந்து தெளிவாக சொல்கிறேங்க, சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். என்னுடைய பேர் ஜாவித் ஹுசைன், நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மதுராந்தகம் ஜங்ஷன்லேருந்து 15 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய டீக் மெடோஸ் அப்படிங்கிற இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு தேக்கு மரம் சுற்றி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க.
இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெசார்ட் பிளேஸ் தான் வந்திருக்கோம். இங்கே ப்ரைம் லொக்கேஷனாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுராந்தகம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 15 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து இந்த இடம் இருக்குது. இது வந்து சித்தாமூர் ரோடு வழியாக வந்தீங்கன்னா சித்தாமூர் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வரும் 390 ரூபாயில் கொடுக்குறோம். இந்த லேண்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்களோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய தேக்க மரமும் உங்களுக்கு தான். அதாவது தேக்கு மரம் வந்து இப்போ வந்து 10 இயர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வெட்டும்போது அதோடைய வேல்யூ பல மடங்கு உயரும். ஸோ ப்ரோ, நான் ஸ்டார்டிங்கில் 390 ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 390 சொல்லிட்டேன். இப்போ மினிமம் ஃப்ளாட்டோட ஒரு ஃப்ளாட் வந்து எவ்வளோ மினிமம்ல ஸ்டார்ட் ஆகுது, அது எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது சார். ஓகே, அப் டு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மள்கிட்ட ஃப்ளாட் இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ, இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது பட்ஜெட்டு? 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்க போனீங்கன்னா 390 போட்டிங்கன்னா 390,000 வரும். இதே வந்துட்டு நீங்கள் 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக வரும்போது அது 780,000 வருது. இப்போ நான் 7 லேக் வந்து என்கிட்ட பணம் இல்லை ப்ரோ, என்கிட்ட வெறும் 3.5 லட்ச ரூபா தான் இருக்குது, 3 லட்ச ரூபா தான் இருக்குது. உங்கள்கிட்ட லேண்ட் வாங்க முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்மள்கிட்ட 50-50 EMI இருக்குது. அதாவது எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பேங்க் லோன்லாம் போக வேண்டாம், டைரெக்டாக கம்பெனியே வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் 0 இன்ட்ரெஸ்ட். 1% கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் 50% பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிளாட் வந்து 7 லேக்ஸ் வருது அப்படின்னாக்கா, நீங்கள் 3.5 லேக் நீங்கள் பே பண்ணிட்டீங்க இனிஷியல் பேமெண்ட் அப்படின்னா, பேலன்ஸ் உள்ள 3.5 லேக் வந்து 24 மந்த்ஸ் இஎம்ஐயில் 0 இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணிக்கலாம். ஆமாம், அப்போ வந்து ஒரு ப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட வந்து இந்த லேண்ட் வாங்குகிற அமௌண்ட் வந்து பாதி அமௌண்ட் இருக்குன்னா அதை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து அவங்களே அவங்க கம்பெனி சார்பாக லோன் தராங்க இஎம்ஐ 24 மந்த்ஸ் அதானே ப்ரோ? ஆமாம் சார், கரெக்டாக. இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, திடீர்னு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது இல்லை சார், இல்லை உங்களை தான் தேடி வந்து கேட்பாங்க. அதெல்லாம் பேங்க் பண்ணுற வேலை, நம்ம வந்து டைரெக்டாக கொடுக்குறதுனால நம்ம 0% இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுக்குறோம். ஓகே ப்ரோ, அதுக்கு இது சூப்பர் சரியான ஒரு நல்ல ஆஃபரு. இது தவிர்த்து என்ன பண்ணுறீங்க ப்ரோ? இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து கிளப் ஹவுஸ் இருக்குது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்குறாரு அப்படின்னா, எப்படியும் வந்துட்டு அவர் வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வந்து ஒரு ஃபியூச்சருக்கான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இது வாங்கி வைப்பார். ஸோ அவர் வந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்புக்கோ இல்லை மந்த்லி ஒரு ட்ரிப்புக்கோ வராரு அப்படின்னாக்கா, நம்மள்கிட்ட கிளப் ஹவுஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூம், கிச்சன், பெட்ரூம், ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல், ப்ளஸ் கிரிக்கெட் கிரவுண்ட், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. 24/7 இங்கே செக்யூரிட்டி இருக்குது சார். இதில் மெயினான அம்யூனிட்டி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 30 ஃபீட் ரோடாக இருக்குது. அட் டைமில் 2 கார் ட்ராவல் பண்ணலாம் உள்ளே வரக்கூடிய ரோடு. இங்கே வந்து மொத்தம் 110 ஏக்கர் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து 3 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் நம்ம வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டுருக்கோம். அதில் 200 பிளாட் போட்டு அதில் 50 பிளாட்ஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 150 பிளாட்ஸ் வந்து இருக்குது. இதில் அடுத்தடுத்த வந்து நம்ம ஃபேஸ் போடும்போது இன்னும் அதிகமான பிளாட்ஸ் வந்து அவைலபிலிட்டி வரும் சார். இப்போ வந்து நீங்கள் வாங்கும்போது 390 பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இது ஸோ நம்ம டீக் மெடோஸில் நீங்கள் லேண்ட் வாங்குகிற பட்சத்தில் நம்மளுடைய கிளப் ஹவுஸை வந்து நீங்கள் எப்போ வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீக்கெண்டு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு ரெசார்ட்டுக்கே போனாலுமே மினிமம் 3000 to 4000 உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும். அந்த செலவு நீங்கள் சேவ் பண்ணலாம். இங்கே நீங்கள் லேண்ட் வாங்குகிற பட்சத்தில் நம்ம கிளப் ஹவுஸில் நீங்கள் வந்துட்டு லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன், ஸ்விம்மிங் பூல், ப்ளே கிட்ஸ் ப்ளே ஏரியா, அது போக வந்து கிரிக்கெட் கிரவுண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேண்டும் வாங்கிக்கலாம், கிளப் ஹவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரெசார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோ ரெசார்ட் மாதிரி சொல்கிறீங்க, உள்ளே நுழைஞ்சோன்னா அதுக்கு எதனா காசு கேட்பீங்களா? கண்டிப்பாக அது காசு கிடையாது சார், ஏன்னா கண்டிப்பாக அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க, நீங்கள் இங்கே லேண்ட்லார்ட் ஆயிடுறீங்க, அதுக்கப்புறமா இங்கே உள்ள தேக்க மரமும் உங்களுக்கு தான், அந்த ரெசார்ட்டும் உங்களுக்கு தான். நீங்கள் அந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டர் பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் இதை வாங்கினாலே அது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இப்போ நாங்கள் அதான் சரி, அப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ நான் ஸ்டே பண்ண மாதிரி அந்த வீக்கெண்டு, அது ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நீங்கள் 2 டேஸ் பிஃபோர் இல்லை 3 டேஸ் பிஃபோர் நீங்கள் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த ரெசார்ட் புக் பண்ணிவிடுவோம் சார். ஓகே, இதே வந்து வேறு ஃபேமிலி வராங்க அப்படின்னாக்க அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஒரே நேரத்தில் 2-3 ஃபேமிலி வந்து அது கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா? கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 டேஸ் பிஃபோர் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரூம் வந்து உங்களுக்கு புக் பண்ணிவிடுவோம். ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஒரு லேண்ட் வாங்குறதே இப்போ வந்தால் பெரிய விஷயமா இருக்குது, அதுக்கு இஎம்ஐ கொடுக்குறது அதோட பெரிய விஷயமா இருக்குது, லோன் ப்ராசஸ் இருக்குது, இது மாதிரிலாம் என்ன சொல்லி பேங்க்குள்ள போய் ஃபார்மை கொடுத்து இது மாதிரிலாம் இந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லை இல்லை ப்ரோ நம்மகிட்ட? அந்த மாதிரிலாம் கிடையாது, டைரெக்டாக வந்தோம்மா கையில் வந்து 50% காசு இருக்கா கட்டினோம்மா, மீதி இருக்கிறத வந்து 24 மந்த்ஸ் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி இப்போ நம்ம இடம் வந்து இவ்வளோ தூரம் இருக்குப்பா போயிட்டு வரதுக்கே கடுப்புப்பா அப்படின்னு நினைக்கிறலாம். நீங்கள் வந்தீங்களா அழகாங்கிற ரூமு ரெசார்ட் மாதிரி ஸ்விம்மிங் பூல், ஸ்விம்மிங் பூல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. அப்படியே ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிங்களா, கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிங்களா, இடத்த பார்த்தீங்களா, மறுநாள் கிளம்பி போனீங்களா, அங்கெல்லாம் இருக்கலாம். ஃபுல் செக்யூரிட்டியோடு இங்கே வந்து லேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை சொல்லுங்கள் ப்ரோ. பாய்.
பாய்.